ஓகே, இப்போ நீங்கள் போர்டில் பார்க்குறது வந்து ஒரு நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு. அது நீள்வட்டத்தை வரைய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுக்கப்பட்ட சமன்பாடு இப்படி இருக்குது, இது வந்து நீள்வட்டத்தின் வடிவில் மாற்ற வேண்டும். அதாவது அப்படி இருக்கிற சமன்பாட்டை வந்து நம்ம இப்படி மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? இது மூலமாக என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த சமன்பாடு மூலமாக நீள்வட்டத்தினுடைய முனைகள், அச்சு, நெட்டச்சு, மையத்தொலை தகவு, குவியம் எல்லாமே கண்டுபிடிக்கலாம் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணிதம் படிக்கிறவங்க வந்து துப்பறியும் நிபுணர்களுக்கு சமம். நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் தனியும் துப்பறியும் நிபுணர்கள் தான். ஆனால் தப்பு இல்லாமல் கண்டுபிடிக்கணும். தப்பாக கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே தப்பாக போயிடும். ஸோ 36x²+4y²-72x+32y-44=0. சார் இது என்ன சார் செய்யணும் பார்க்கலாம். 36x²-72x+4y²+32y-44=0. என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் குவான்டிட்டியெல்லாம் ஒன்றா எழுதியிருக்கிறேன், இந்த ஒய் ஸ்கொயர்லாம் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 36x²-72x இருக்குது, அப்புறம் 4y²+32y இருக்குது. ஸோ இது ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு ஒன்றா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி 36 வெளியே எடுத்துக்கிறேன். 36 × x²-2x+4 × y²+8y=44. ஏன் சார் இது மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயருடைய கெழுவும் ஒன்றா இருக்கணும், ஒய் ஸ்கொயருடைய கெழுவும் ஒன்றா இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொல்லி கொடுத்தேன் நான், பரவளையம் நடத்த சொல்ல சொன்னேன். 36 × x²-2x இருக்குது அப்படின்னு சொன்னால், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கோ, மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கோ, ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோ. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸு, மைனஸ்னா மைனஸ், இங்கே இருக்கிற 2x, இதனுடைய கெழு வந்து 2 வகுத்துறி, எப்போவுமே 2 வகுத்தா 1 தான் வருது. அப்போ 1, எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ், மைனஸ் மைனஸ், 2 வகுத்தா 1, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க. உள்ளே ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் எப்போவுமே மைனஸ் போட்டுக்க. 1² மதிப்பு 1 போட்டுக்க. ப்ளஸ், இப்போ அதே மாதிரி நீங்களே சொல்லலாம், 4 ஒய் ஸ்கொயருக்கு ஒய்யி, ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு, இது 2 வகுத்தா 4 ஹோல் ஸ்கொயர். உள்ள ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் ஆல்வேஸ் மைனஸ். 4² = 16 = 44. சார் நான் இப்படியே போடலை சார், எங்கள் சார் டீச்சரோ சார் வேறு மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க, அதை போடலாமா? ஆனால் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் போடலாம், இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட், தப்பு இல்லாமல் போட முடியும். ஸோ இதை வந்து இப்போ பெருக்குறீங்க, 36 × x-1² - 1 × 36 = 4. அதுக்கப்புறம் இதையும் பெருக்கிறேன், இங்கே 16 × 4 பெருக்கு 64 எழுதுறேன். ஆனால் பசங்கள் எக்ஸாமில் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் ஒழுங்காக போடுவோம், 36x²-36 + 4 × y + 4² எழுதுவோம். அங்கே பார்த்தா ஸ்கூல் பெல் ஒன்று அடிச்சிருக்கோம், எக்ஸாம் சொல்ல ஒரு பெல் ஒன்று அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா இப்போ ஸ்கூல் பெல் அடிச்சிருக்கோம், முடிஞ்சு போச்சுரா சம் அப்படின்னு நினச்சிக்குவான். நீங்கள் தவறில்லாமல் எழுதக்கணும், எந்த பதற்றம் இல்லாமல் எழுத கற்றுக்கணும். 4 × y + 4² - 16 போட்டக்கூடாது அவசரத்தில், திருப்பியும் பெருக்கி தான் போடணும். 4 × 16 = 64. புரியுதா என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொன்னோன்னு புரியுதா உங்களுக்கு? 36 × x-1² - திருப்பி 1 எழுதிடக்கூடாது, 1 × 36 எழுதணும், ப்ளஸ் 4 × y + 4² - 16 எழுதிடக்கூடாது, 4 × 16 எழுதணும். சார் நாங்கள்லாம் தான் தப்பு பண்ண மாட்டோம் சார், அதெல்லாம் கரெக்டாக எழுதிடுவோம் சார் அப்படின்றவங்களை பற்றி இது கிடையாது. ஸோ அதை தவறுதலாக எழுதக்கூடாது என்பதை சொல்லி காட்டுவதற்காக நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். பிள்ளைங்க தப்பு பண்ணிடுறாங்க எக்ஸாமில், = 44. அப்புறம் 36x-2² + 4 × y + 4² இந்த -36 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், -64 அங்கே எடுத்துகிட்டு போகிறேன், ஏற்கனவே 44 இருக்குது. அப்போ 44 + 64 + 36 மொத்தமாக சேர்ந்தனா 144. நம்மளுக்கு கிடைக்கிற சமன்பாடு 36x-1² + 4 × y + 4² = 144. இது என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் 144 வகுக்கிறேன், அப்போ தான் வந்து இங்கே 1 வரும். அதனால் அப்போ வகுத்தா என்ன வரும்னா, 144 வகுத்தா x-1² / 4 + y + 4² / 36 = 1. 1 இது இங்கே வந்திருக்குது, இங்கே போயிருக்குன்னு கவனிக்கலாம். 144 வகுத்தா ஒரு சமன்பாடு வந்துருச்சு. என்ன சமன்பாடு அப்படின்னு கேட்டோம்னா, x-1² / 4 + y + 4² / 36 = 1. ஆக இப்படி இருந்த சமன்பாடு இப்படி ஆயிடுச்சு, நீள்வட்டத்தினுடைய சமன்பாடாக வந்துருச்சு. அப்போ x²/a²+y²/b² போடணுமா, x²/b² + y²/a² போடணுமா? எது அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம வச்சுக்கணும், எது அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம ஏன்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது x²/b²
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. இது எப்படி எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர், சின்ன மதிப்பை வந்து பின்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. ரைட்டு, இது நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த இடம் ஒரு இந்த இடம் தப்பு இல்லாமல் போடணும், பெருக்கு சொல்லும் தப்பு இல்லாமல் போடணும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது இந்த கணக்கை நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த ஒரு கணக்கை போட்டவே நீங்கள் வந்து எல்லா கணக்கையும் ஏற்கனவே புரிஞ்சிக்கலாம். நீங்கள் இதே தான் அதிபரவளித்தின் கணக்குகள் கூட இதே மாதிரி தான் போடணும். என்ன ஒன்று, அங்கே மைனஸை பொதுவாக எடுப்பீங்க, அப்போ அதுக்கு சொல்லுங்கள் குறி மாறும், அதை ஜாக்கிரதையாக பார்க்கணும், பசங்க அங்கேயும் தப்பு பண்ணிடுவாங்க. அதிபரவளியின் கணக்கு இதே மாதிரி தான் இருக்கும், அங்கே மைனஸ் இருக்கும், அப்போ உள்ள குறியை வந்து மாற்ற வேண்டியிருக்கும். அது அங்கே அது ஒரு தவறுகள் நிகழும், அதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதிபரவளியின் கணக்கு வர சொல்ல இந்த ப்ராக்கெட்டில் வந்து உள்ள சைன் என்ன போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ கணக்கு போடலாம். எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், இப்போ என்ன எக்ஸ் ஈக்குவல்டி எவ்வளோ, இங்கு 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 ஆ எக்ஸ் எக்ஸ் எவ்வளோ எக்ஸ் எவ்வளோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று, ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் நாலு. ஓகேவா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று, ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் நாலு. அப்புறம் வேறு என்னென்ன போடலாம், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் வந்து நாலு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வந்து நாலு, ஏ ஸ்கொயர் வந்து பெரிய மதிப்பு ஒன்று, அது ஏன்னு வச்சுக்கோ, அப்போ ஏ ஸ்கொயர் வந்து 36, ஏ ஸ்கொயர் மதிப்பு 36 அதான். அப்போ பி எவ்வளோ வரும்னு உனக்கே தெரியும், பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூ 2 வரும், பியின் மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரும், சும்மா எழுதி வச்சுக்கோ. ஏயின் மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 வரும். இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் தான் கணக்கை போனோம். இது இது கணக்கே சார் இது போகிறதே டைம் ஆகி போச்சு சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேகமாக மிக வேகமாக புரிஞ்சு கொண்டால் வேகமாக வேகம் வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்லோவாக எந்த இடத்துல நிதானமாக கவனித்து எழுத வேண்டுமோ அந்த இடத்துல நிதானமாக கவனித்து எழுதணும். இது மாதிரி கணக்கில் வந்து இங்கே தான் நிதானிக்க வேண்டும், இங்கே நிதானம் செய்ய வேண்டும், இங்கே உள்ள பெருக்கு சொல்ல நிதானிக்க வேண்டும், இதெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே போட்டலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மையம் பார்க்கலாம். இது நீள்வட்டம், இந்த நீள்வட்டம் எப்படி அமையுதுன்னு உனக்கே தெரியும். நீள்வட்டம் எப்படி அமையுது, இது வந்து ஒய் அச்சில் தான் அதிகமாக இருக்குது, அப்போ வந்து கண்டிப்பாக நீள்வட்டம் இந்த பக்கம் போயிடுது. நீள்வட்டம் இப்படி அமைகிறது, ஒய் அச்சு தான் நெட் அச்சாக இருக்கிறது. ஸோ இது எப்படி வச்சு அறியலாம் அப்படின்னு சொன்னால், இது இது வந்து எக்ஸ் அச்சு, இது வந்து ஒய் அச்சு. ஓ போர்டு போர்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியுது. இப்போ ஒய் ஸ்கொயரில் தான் வந்து 36 அதிகமாக இருக்குது, அதனால் வந்து ஒய் அச்சை பொறுத்து தான் இந்த இந்த நீள்வட்டம் அமைகிறது. அப்போ வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது மையம் 00, மையம் 00, இங்கே கொஞ்சம் சின்னதாக தான் எழுத வேண்டியதாக இருக்குது, அதனால் தெரில அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பார்த்திங்கன்னா அப்போது 0, AE, அப்போது ஏக்கு வரையும் மேலே போயிட்டுருக்கோம். ஏக்கு வரையும் வந்து ஒய் அச்சை கட் பண்ணுறதுனால ஒய் ஈக்குவல் டு A/E வரும், இங்கேயும் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் A/E வரும். இந்த கணக்கு போடுவதற்கான நோக்கமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கணக்கு தெரிந்து கொள்வதை விட இதில் இருக்கிற உண்மை, இந்த நீள்வட்டம் எந்த அச்சில் அமைகிறது அதான் முக்கியம். ஒய் அச்சில் அமைகிறதுனால இது 00, ஒய் அச்சில் அமைகிறதுனால 0A, எக்ஸ் அச்சில் அமைஞ்சிருந்தால் AE,0 வந்திருக்கும். இது உங்களுக்கே நல்லா தெரியும், ஒய் அச்சை வெட்டிட்டு போகிறது அந்த ஏக்குவரையும் சமன்பாட்டினால ஒய் ஈக்குவல் டு மைனஸ் A/E அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், மையம். முதல்ல மையம் பார்க்கலாம். மையம் என்ன, மையம் மையம் நீள்வட்டத்தினுடைய மையம் 00, நீள்வட்டத்தின் மையம் எவ்வளோப்பா 00. இது இது வந்து முனை, முனை உனக்கு தெரியும் 0, -A, இது வந்து 0, A, 0, A, 0, A. இது ஒரு ரப் டயக்ராம் தான் சும்மா. அப்போ நீள்வட்டம் வந்து ஒய் அச்சின் மேல் அமைகிறதுனால குவியம் 0, AE, எஸ் டேஷ் 0, -AE, இது எக்ஸ் அச்சு. இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்ருக்கேன், இது ஒரு இதுக்கு மாறு மதிப்பெண் வராது, பின்னால் போட போகிற ஒரு படத்துக்கு தான் மதிப்பெண் கொடுப்பாங்க. இது வந்து ஏக்க வரை, எதை கட் பண்ணுது, ஒய் அச்சை கட் பண்ணுது மைனஸில், அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் A/E. இது வந்து இது வந்து ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் A/E. இது வந்து 0, A, இது 0, -A, 0, -A. சரி, மையம் 00, மையம் 00,
மையம் வந்து 0 0. அப்போ என்ன பண்ணலாம், இது இது வந்து கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் வந்து 0, கேபிட்டல் ஒய் வந்து 0. கேபிட்டல் எக்ஸ் என்னன்னு வச்சுருக்கிறேன், எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வச்சுருக்கேன். கேபிட்டல் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வச்சுருக்கேன். கேபிட்டல் ஒய் வந்து ஒய் ப்ளஸ் 4 வச்சுருக்கேன். சார் நாங்கள் எக்ஸாம்பிள் வந்து ரெட்டிங்க் யூஸ் பண்ணலாமா சார், யூஸ் பண்ணக்கூடாதான் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீ வந்து இதுக்கு பதிலாக ஸ்கொயர் எல்லாம் பண்ணி காமிக்கணும், பிங்க் ஸ்கெட்சு அது மாதிரி இங்கி ஊறாத உன்னுடைய விடைத்தாளை சேதப்படுத்தாத ஸ்கெட்சு பேனை பயன்படுத்தினா இது மாதிரி பிங்கில் வந்து நீங்கள் வந்து எந்த கலராக இருந்தாலும், அந்த சார் அவர் சார் வந்து பிங்க் கலர் தான் சொன்னார் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கூடாது. எந்த கலர் உனக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியுதோ அந்த கலரில் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி வைக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டவுட்டாக இருந்ததுன்னா ரெட்டை பயன்படுத்த வேண்டாம். ஸோ அது உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக தேர்வுக்கு முன்னால் சொல்லி அனுப்புவாங்க. மையம் 0 0, அப்போது இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் 0, இது வந்து கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1, கேபிட்டல் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1 வச்சுருக்கோம், அப்போ 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1, மையம் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1, இங்கே வந்து ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் ஒய் ப்ளஸ் 4 வச்சுருக்கேன், அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஆயிடுது. அப்போது மையம் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்ச மையம் வந்து 1, -4. லாஸ்ட்டில் தொகுத்து ரிசல்ட்டுன்னு சொல்ல அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ மையம் வந்து 1, -4. அடுத்தது முனைகள், மையம் முடிஞ்சது, அடுத்தது பார்க்கலாம் முனைகள் என்ன வரும்னு கண்டுபிடிக்க முடியுமா? முனைகள் என்ன, முனைகள் இது கொஞ்சம் கவனிங்க. முனைகள் எப்படி போடல, இந்த முனைகள் தான். அப்போ முனைகள் வந்து 0, 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. இங்கே பாருங்க, 0, -0, -A, இங்கே 0, +A, குவியது 0, AE, 0, -AE. நான் இங்கே முனைகள் தவறு எழுதிட்டேன், நம்ம கண்டுபிடிக்க போகிறது குவியம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது குவியம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், தவறுதலாக அங்கே வந்து நான் எழுதிட்டேன் நான். இது மையம் 0 0 ஆச்சு, மையம் 0 0. அடுத்தது வந்து குவியம், குவியம் வந்து கேட்டினா இங்கே வந்து 0, 0, +AE. குவி வந்து 0, +AE. இப்போ 0, +AE எப்படி எழுதலாம்? இப்போது 0, இதனெல்லாம் நீங்களே ஈஸியாக போட்டுருங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏ எவ்வளோ வச்சுருக்கிறேன், ஏ வந்து 6 இன்ட்டு இ எவ்வளோ, இ ஒன்றும் கண்டுபிடிக்கல நம்ம. ஸோ இ தேவைப்படுது, இன் மதிப்பு வந்து நம்மளுக்கு இ மதிப்பு வந்து இது உங்களுக்கு வேறு மெத்தடில் ஷார்ட்டாக உங்கள் சாருங்க சொல்லி கொடுத்தா நீங்கள் அந்த மெத்தடில் போடலாம். இது சும்மா ஒரு விளக்கம், இ மதிப்பு ரூட் ஆஃப் 1 - b² / இப்படியும் போடலான்னு உங்களுக்கு விளக்கிட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ரூட் ஆஃப் 1 - 1 - ப்ளஸ்ஸா மைனஸ் தான், அதிபரல் இது தான் 1 விட அதிகமாக இருக்கும் மையத்தொலை தகவல், அதனால் இது 1 விட குறைவு தான். 1 - b² / -b² மதிப்பு எவ்வளோ, 4. ஏ ஸ்கொயர் மதிப்பு வந்து 36. அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் என்ன வரும், 36 - 4 நீ போடுவேன், அப்போ வந்து 32/36. அப்போ ஈன் மதிப்பு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 32/34. இது எப்படி வேணாலும் போடலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி போடுவாங்க, 9 - 32, 8 - 32, 9 - 36 சார், 4 கேன்சல் ஆகிடுச்சு சார், அப்போ வந்து உனக்கு கிடைக்கிறது வந்து √8/9 சார், √8/9. √8/9 மதிப்பு என்ன வரும், √8 4 2 8 இல்லையா, அப்போது 2√2/3, 4 2 8, 4 ஸ்கொயர் ரூட் வந்து 2, அப்போ √2√2/3, அப்போ ஈயின் மதிப்பு 2√2/3. ஸோ இ எப்படி கண்டுபிடிச்சேன், ரூட் ஆஃப் 1 - b² / a² 1 - b² மதிப்பு எவ்வளோ, பி ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ, 4 - a² மதிப்பு எவ்வளோ, 36. குறுக்கு பெருக்கிற 36 - 4 வந்து 32/36. சின்ன சின்னதாக எழுதியிருக்கிறேன் கொஞ்சம், நீ இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். 32/36, 32 என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப், உனக்கு தெரியுனதுக்காக எழுதியிருக்கிறேன், அப்படியே சுருக்கத்தாலும் சுருக்கலாம்.
8 32 9 36 4 கேன்சல் பண்ணிட்டேன். தஃபோர் ரூட் 8/9 ரூட் 8 மதிப்பு 2√2 உனக்கே தெரியும். ரூட் 9 மதிப்பு 3. அப்போ வந்து இங்கே போடுறேன், அதை தான் இன் மதிப்பு. இதுதான் இன் மதிப்பு. ஸோ 0 ± ஏயின் மதிப்பு எவ்வளோ? 6. ஞாபகம் இல்லாமல் இது 36 போட்டுறாதீங்க. ஏயின் மதிப்பு 6 இன்ட்டு இ 2√2/3. அப்போது உனக்கு தெரியும் என்ன பண்ணலாம். 0, இதை சுருக்குனீங்கன்னா 0 ± 4√2 வருது. 0 ± 4√2 வருது. இதுதான் குவியம். குவியம் வந்து 0 ± 4√2. இதோடு நிற்க முடியாது, திருப்பி நம்ம போட்டாகணும். குவியம் வந்து 0 ± √2 வந்திருக்கு. நீ இதை தனித்தனியாக ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பிரகாரம் அப்படியும் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போது என்ன எழுதியிருக்கிறாங்க, நான் குவியம் என்ன எழுதியிருக்கிறேன். குவியம் இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 0 ± 4√2 வந்திருக்கு. 0 ± 4√2 வந்திருக்கு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0, ± 4√2. ஃபர்ஸ்ட் என்ன சார், எக்ஸுக்கு என்ன மதிப்பு எடுத்துக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஒய்க்கு என்ன எடுத்துக்கிறேன், ஒய் ப்ளஸ் 4. ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கிறேன், 4√2 எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. இங்கே வந்தால் மைனஸ் 4, ஏற்கனவே ப்ளஸ் இருக்குது, 4√2. இது வந்து 1. திருப்பி மீண்டும் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டதுனால இப்போ மைனஸ் 4√2 வச்சுருக்கேன். எக்ஸுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இங்கே ஒய்யின் மதிப்பு ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 4√2. அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 4 இங்கே வந்தால் மைனஸ் 4, ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, இன்னும் மைனஸ் 4√2. அப்போது இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவியம் வந்து நீள்வட்டத்துக்கு 2 குவியம், நீள்வட்டத்துக்கு உனக்கு 2 குவியம். பாருங்கள், 2 உண்மைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. நீள்வட்டத்துக்கு 2 குவியம், ஒன்று வந்து இங்கே ஒரு குவியம் வந்திருக்கு, இது ஒரு குவியம் வந்திருக்கு. ஸோ இது ஒரு குவியம் எப்படி, 1 - -4 -4√2 ஒரு குவியமும், இங்கே ஒரு குவியம் 1 - -4 +4√2 ஒரு குவியமும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ மீண்டும் சொல்லுகிறதா இருந்தால், குவியம் வந்து இங்கே ஆரம்பித்தோம். பாருங்கள், குவியம் 0 ± போர்டு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஸோ 0 ± ஏன்னு போட்டுட்டு இந்த 2 குவியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது குவியம். அடுத்தது வேணால் மையம் போட்டாச்சு. முனைகள் பார்க்கலாம். முனைகள், ஸோ போர்டு அழிச்சிடலாம். ஸோ குவியம் போட்டோம், முனைகள், நீள்வட்டத்தின் முனை உனக்கு தெரியும். முனைகள் என்ன, இதில் வந்து 0 ± a, 0 முனைகள் வந்து 0 ± a.